ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து ரம்ஜான்லாம் வரப்போகுது. ஸோ இஃப்தார்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஈஸியாக செய்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் வந்து சாசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சாசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லா சைடுமே வந்து இந்த பட்டரில் வந்து நம்மளுக்கு டோஸ்ட் ஆகணும். அதை அப்படியே மாற்றி போட்டு எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாசேஜ் வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே பட்டரில் அதே தவாவில் நான் வந்து பன்னு ரோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சுக்கலாம். அதை வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம கட் பண்ணாமல் ரெண்டு சைடும் நல்லா மாற்றி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷாப்லேயே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சாசேஜ் சைஸுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெண்டு சைடும் நல்லா வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரோல் எடுத்துடலாம், அடுப்பும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சீக்கிரமாக வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேலை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி ரோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பண்ணையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரம்ஜான்லாம் வரப்போகுது. ஸோ இஃப்தார் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும்னா கூட இந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வாங்கின மயோனைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குழந்தைங்க விரும்பினாங்கன்னா நீங்கள் கெச்சப் கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த சாசேஜையும் வச்சுக்கோங்க. இதோடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆனியன் ஸ்லைசஸ் மட்டும் வைக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஸ் ஸ்லைசஸையும் வச்சுக்கிடுதேன். சீஸை வந்து பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து நம்மளோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம சாசேஜ்லாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து 5 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக வந்து நீங்கள் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ ஸ்நாக்ஸாகவோ வந்து சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.